அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு நம்ம ஆதி மாமனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி மிக மிக விரிவாக யாரும் கூறிடாத வகையில் மிக விரிவாக மிக தெளிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஜிப்ரைலே நீ மன்னகம் சென்று அதனுடைய சத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கு சேர்த்தார் போன்று அங்குள்ள பல்வேறு பட்ட மண்ணிலிருந்தும் ஒரு பிடி மண்ணை எடுத்து வா பின்னர் அதை திருப்பி ஒப்படைக்கும் அமானிதமாக அள்ளிவாரும் இன்று இறைவனின் குரல் முழங்கியது அடிப்பணிந்தேன் ஆனை என்று மறுமொழி பகிர்ந்தார் வானவர் ஜிப்ரைல் அடுத்த கணம் அவருடைய நெடும் சிறகுகள் விரிந்தன மண்ணகம் நோக்கி கிளம்பிவிட்டார் அவர் அவருடைய சிறகுகள் அசைய அசைய விண்வெளியில் பேரொளி எழும்பி அது மண்ணை தாக்கியது அதன் உந்துதலால் தாங்க இயலாது மண் நடுங்கியது இறுதியாக அவர் தம்முடைய திருப்பாதங்களை மண்ணிலே வைத்தார் அப்பொழுதுதான் மண்ணின் நடுக்கம் நின்றது மண் அவரை நோக்கி வானவர் ஜிப்ரேலே நீ இங்கு எழுந்தருள்ள காரணம் என்ன என்று வினைவியது அதற்கு ஜிப்ரேல் அலஹிசலாம் அவர்கள் மண்ணே உன்னிலிருந்து மனிதனை படைக்க இறைவன் திருவுள்ளம் கொண்டுள்ளான் எனவே உன்னிலிருந்து ஒரு பிடி அளவு மண் அள்ளி வருமாறு எனக்கு ஆணையிட்டான் மகிழ்வு கூர் என்று மொழிந்தார் அது கேட்டு மண் மீண்டும் நடுங்கியது வானவர் ஜிப்ரேலே இறைவனுக்காக என் மீது இறங்குவீராக இறைவன் உம்மை படைத்து விதிப்பலகையின் மீது எழுதப்பட்டிருக்கும் அறிவை உமக்கு போதித்து வானவர்களுக்கெல்லாம் ஆசானாக உன்னை நியமித்து தன்னுடன் உரையாடும் பாக்கியத்தை உமக்கு வழங்கினான் அல்லவா அதனை பொருட்டு நான் உம்மிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் அர்ஷை சுமக்கும் அமரர்கள் நால்வரில் நீர் அரசர் அல்லவா அதனை பொருட்டு நான் உம்மிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் என்னிலிருந்து நீ ஒரு துகளேனும் எடுத்துச் செல்ல கூடாது நான் உம்மை இங்கு அனுப்பி வைத்த இறைவனை கொண்டு காவல் தேடுகிறேன் ஜின் கணங்கள் என் மீது வீட்டிலிருந்து செய்த அட்டூழியங்களும் அழிச்சாட்டியங்களுமே போதும் போதும் என்றாகிவிட்டது இனியும் இறைவன் மற்றோர் இனத்தை என் மீது படைத்து என்னை துன்புறுத்த எண்ணுகிறானா என்ன இறைவன் என்னால் மனிதனை படைத்து அவனை தன் பிரதிநிதியாக என் மீது வாழச் செய்து அவன் குற்றம் இழைத்து இறை தண்டனைக்குள்ளாகி அந்த தண்டனையை பெற நான் சக்தியற்றவனாய் இருக்கின்றேன் எனவே வானவர் ஜிப்ரேலே என் மீது இறங்குவீராக இறைவன் மீது ஆணை இறைவனின் வல்லமை மீது ஆணை நீர் ஒரு துகளும் என்னிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது என்று மண் அலறியது அதனுடைய அலறல் ஜிப்ரேலின் உள்ளத்தை பெரிதும் நெகிழச் செய்தது நல்லது மண்ணு உன்னுடைய விருப்பத்தை இறைவனின் திருமுன் படைக்கின்றேன் அதன்பின் அவனுடைய விருப்பம் என்று கூறி எழுந்தார் ஜிப்ரைல் அவரின் சிறகுகள் அவரை ககன வெளியிலே சுமந்து சென்றன எல்லாம் வல்ல இறைவா உன் ஆணையை தலைமேல் தாங்கி மன்னகம் சென்றேன் ஆனால் மன்னோ தன்னிலிருந்து ஒரு துகளேனும் எடுத்து எடுத்துச் கூடாது என்று உன்னை கொண்டு உன்னுடைய வல்லமையைக் கொண்டு ஆணையிட்டு மன்றாடியதால் நானும் யாது செய்வதென அறியாது உன்னுடைய மறு ஆணையை எதிர்பார்த்து இங்கு வந்துள்ளேன் நீ எனக்கு அருள் இருக்கும் ஆற்றலை கொண்டு ஒரு நிமிடத்தில் மண்ணை இருப்பேன் ஆனால் என்ன செய்வது மண் உன்னுடைய திருப்பெயரை கூறி ஆணையிட்டதால் நான் என்ன செய்வதென்று அறியாது என் கைகளுக்கு விளங்கிட நான் மறுப்பேற்றின்றி இங்கு வந்துள்ளேன் என்று தம் ஆற்றாமையை எடுத்துரைத்தார் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த நிமிடம் இறைவனிடமிருந்து மற்றொரு பேரொளி எழுந்தது மிகா ஈல் என்று அழைத்தான் இறைவன் அடிபணிந்தேன் என்றார் அவர் நீர் மன்னகம் சென்று அங்குள்ள பல்வேறு பட்ட மண்ணிலிருந்தும் அதனுடைய சத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கு சேர்த்தார் போன்று ஒரு பிடி மண்ணை அள்ளிவாரும் அதை திருப்பி ஒப்படைக்குமாறு அமானிதமாக அள்ளிவாரும் என்று இறைவன் மறு ஆணை பிறப்பித்தான் அடுத்த கணம் அவர் மன்னகம் நோக்கி பறந்தார் மன்னகத்தில் பதித்த மீக்காயில் அழகிசலாம் அவர்கள் அதிலிருந்து ஒரு பிடி மண் அல்ல அதன் மீது தன் கையை விரித்தார் அர்ஷை சுமக்கும் அரும்பெரும் பெற்றவரே என் மீது இறங்குவீராக நான் சொல்வதை கொஞ்சம் செவிசாய்த்து கேட்பீராக என்று மண் அலறியது இறைவன் மீது ஆணை இறைவனின் வல்லமை மீது ஆணை தொடாதீர் என்னை உம்மை கொண்டு நான் இறைவனிடம் காவல் தேடுகிறேன் என்று மண் அலறியது இதை கேட்ட மீகா இல் இறைவனை கொண்டு மண் காவல் தேடிய பின் என்ன செய்வது என்று அவருக்கு விளங்கவில்லை எனவே மீண்டார் இறைவனிடம் அதாவது இறைவனிடம் திரும்பிச் சென்றார் நடந்ததை கூறினார் அல்லாஹுவே இறைவனே நீயே எல்லா ரகசியங்களையும் நன்கு அறிந்தவன் மண் கூறியதை நீ கேட்டிருப்பாய் அது என் கரங்களை தன் அழுகையாலும் கண்ணீராலும் பிணைந்து விட்டது துன்புற்றோரின் அழுகையையும் கண்ணீரையும் மதிப்பவன் நீ அவற்றை மீறி என்னாலும் யாதொன்றும் செய்ய முடியவில்லை எனவே வெறுமெனே திரும்பி வந்துவிட்டேன் என்றார் அவர் இறைவன் அவரிடம் மீண்டும் யாதொன்றும் கூறவில்லை அடுத்த கணம் இறைவனின் குரல் முழங்கியது இஸ்ராஃபீல் என்று அழைத்தான் இறைவன் அடி பணிந்தேன் என்றார் அவர் முன்பு இருவருக்கும் என்ன ஆணை அல்லாஹ் பிறப்பித்தானோ அதே ஆணையை இஸ்ராஃபீல் அழகிசலாம் அவர்களுக்கும் இறைவன் கூறினான் அடுத்த கணமே மன்னகம் நோக்கி விர்றென கிளம்பினார் அவர் நொடியில் மன்னகம் அடைந்த அவர் அதிலிருந்து ஒரு பிடி மண் அல்ல கையை நீட்டினார் அப்பொழுது மண் அவரை நோக்கி அருளின் அமரரே என் மீது அருள் கூறுவீராக இறைவனின் அரியாசனமாகிய அர்ஷை சுமக்கும் நற்பேறு பெற்றவரே என் மீது கிருபை செய்வீராக இறைவன் மீது ஆணை இறைவனின் திருப்பெயர் மீது ஆணை நீ என்னிலிருந்து ஒரு துளி ஏனும் எடுத்துச் செல்லாதீர் என்னை விடாதீர் என்று அலறி துடித்து அழுது புலம்பியது மண்ணின் கண்ணீர் இஸ்ராஃபீலின் உள்ளத்தை உருகச் செய்தது எனவே அவரும் வெறுங்கையுடன் திரும்பினார் இறைவனிடம் அல்லாஹ்வே மன்னகம் சென்று அதிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து வருமாறு நீ எனக்கு ஆணையிட்டாய் இது உன்னுடைய வெளிப்படையான கட்டளை ஆனால் மண் உன் மீது ஆணையாக எடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டது அதனால் நான் திரும்ப வந்து விட்டேன் இந்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று அவர் தம் ஆற்றாமையை எடுத்துரைத்தார் அல்லாஹ்விடம் அடுத்தபடியாக அல்லாஹ் இஸ்ராயில் நான் அல்லாஹ் பேசுகிறேன் நீ மன்னகம் விரைந்தோடி அதனுடைய சத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கு சேர்த்தார் போன்று அங்குள்ள பல்வேறுபட்ட மண்ணிலிருந்தும் ஒரு பிடி மண்ணை எனக்கு அள்ளிவாரும் அதை திரும்பி ஒப்படைக்குமாறு அமானிதமாக அள்ளிவாரும் என்றான் இறைவன் இறை ஆணையை தலைமேல் தாங்கி மன்னகம் விரைந்தார் இஸ்ராயில் தம்முடைய நீண்ட பெரும் கரத்தை மண்ணின் மீது நீட்டினார் ஒரு பிடி மண்ணல்ல அவரின் ஆர்ப்பாட்டத்தை கண்டு மண் அஞ்சி நடுங்கியது அர்ஷை சுமக்கும் வானவரே மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் ஆணை செய்யக்கூடிய மாண்பாளரே இரக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவன் மீது ஆணை உன் மீது அருள் கூர்ந்து இத்தனை மான் பெரும் பதவியை உமக்கு தந்தானே அந்த இறைவன் அவன் மீது ஆணை தொடாதீர் என்னை உம்மை கொண்டு நான் இறைவனிடம் காவல் தேடுகிறேன் என்னில் ஒரு பகுதி நரக நெருப்பிற்கு இரையாவதை நான் விரும்பவில்லை நான் கொஞ்சம் கூட விரும்பவில்லை என்று மண் அலறியது ஒரு தடவை இரு தடவை அல்ல நூறு தடவைகள் மண் அலறியது மன்னே நான் உன்மீது இறங்கப் போவதில்லை இறைவனின் ஆணையை செயலாற்றியே தீர்வேன் அதுவே என்னுடைய கடமை நீயோ இறை ஆணைக்கு மாறு செய்கிறாய் நீ எவன் மீது ஆணை இடுகிறாயோ அவனாலேயே நான் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் என்னால் அவனுடைய ஆணையை மீற முடியாது எனவே அவனுடைய ஆணையை மீறுவதை விட்டும் நானும் அவனிடம் காவல் தேடுகிறேன் என்று இஸ்ராயில் கூறினார் அதை கேட்ட மண் அர்ஷை சுமக்கும் வானவரே இறைவன் இரக்கம் காட்டுமாறு பணிக்கவில்லையா வன்முறையையும் மென்முறையையும் அவன் படைத்த போதிலும் நீ வன்முறையை பின்பற்றாது மென்முறையை பின்பற்றலாம் அல்லவா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது கேட்டது மன்னே இறை ஆணையை சரியாக புரிந்து கொள்ளாது உளராதே உன்னுடைய வேண்டுகோள் என் உள்ளத்தை உருக்குகிறது உன் கண்ணீர் கண்டு என் உள்ளம் செந்நீர் சிந்துகிறது என்னை ஈவு இரக்கமற்ற பாவி என்று எண்ணிக்கொண்டாயா என்ன மற்ற மூவரையும் விட நான் தான் மிகவும் இலகிய மனம் படைத்தவன் என்பதை நீ அறிய மாட்டாய் இறைவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையான இரக்க இயல்பை தந்துள்ளான் ஆனாலும் இப்பொழுது நான் உன்னிடம் கட்டாயம் அல்லுவேன் என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான் அல்லாஹ் கூறியதை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும் உன்னுடைய ஐயம் அச்சம் ஆகிய அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவனுடைய ஆணைக்கு எந்தவித மறுப்பும் காட்டாது தலை சாய்த்துவிடு இவ்வாறு அல்லாஹுடைய ஆணைக்கு நீ தலை சாய்த்தால் நீ மேன்மை பெறுவாய் என இஸ்ராயில் இல் சொன்னார் அல்லாஹ்வின் ஆணையை நான் தட்டி கழிக்க மாட்டேன் என்று கூறினார் இஸ்ராயில் அப்பொழுது மண் கண்ணீருடன் கதறியது மண்ணே நான் என்ன இறைவனிட்ட பணியைச் செய்யும் அவனின் சின்னஞ்சிறு அடிமை நீ அவன் அவன்ிட்ட கட்டளைக்கு படிந்து ஒழுகு அதனால் உனக்கு எவ்வித இழப்பும் ஏற்படாது என்று நான் என் உயிர் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் நீ கண்ணீர் விட்டு என்னிடம் கெஞ்சி அழுவதினால் உனக்கு எந்த பலனும் ஏற்படாது அல்லாஹ் பிறப்பித்த அந்த ஆணையை தவிர என் காதில் வேறொன்றும் ஏறாது அவன் என் ஆன்மாவை விட எனக்கு மிகவும் இனிமையானவன் அவன் தான் என்னை படைத்தான் நான் அவனுடைய கையில் உள்ள ஓர் ஈட்டி ஈட்டியிடம் நீ அழுது கெஞ்சி என்ன பயன் அதிலிருந்து நீ இறைஞ்ச வேண்டியதெல்லாம் அந்த ஈட்டியை பிடித்திருக்கும் கையை உடைய அந்த எல்லாம் வல்ல அவன் என்னை ஆக்குவானோ அவ்விதம் நான் இருப்பேன் அவன் என்னை ஒரு கிண்ணமாக செய்தால் நான் கிண்ணமாக இருப்பேன் அவன் ஒரு நீரூற்றாக என்னை படைத்தால் நான் தண்ணீரை பிழிற்றும் ஒரு நீரூற்றாக மாறுவேன் அவன் என்னை தீயாக செய்தால் நான் கொழுந்துவிட்டு எறுவேன் அவன் என்னை மழையாகச் செய்தால் நான் மழையாய் பொழிந்து பயிர்களை வளர்த்து மணி செய்வேன் அவன் என்னை அம்பாகச் செய்தால் வில்லிலிருந்து வெளியே பாய்ந்து குறிக்கப்பட்டதை கொன்று அழிப்பேன் அவன் என்னை ஒரு பாம்பாக செய்தால் நான் என் நெற்று பற்களால் எதிர்பட்டதை தீண்டுவேன் இவ்வாறு இஸ்ராயில் அழகிசலாம் அவர்கள் மலமளவென்று பேசிக் கொண்டிருந்ததை மண் கேட்டுக்கொண்டு இருந்தது இதுதான் தக்க தருணம் என்று கருதிய இஸ்ராயில் அழகிசலாம் அவர்கள் மண்ணின் நாலா திக்கிலும் பறந்து பறந்து மேட்டிலும் காட்டிலும் மலையிலும் திடலிலும் நதியிலும் பாதாளத்திலும் கடலோரத்திலும் உள்ள பல்வேறுபட்ட மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளினார் அந்த மண் அலறியதை கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் அனைத்து பக்கத்திலிருந்தும் மண்ணை அள்ளினார் இஸ்ராயில் இல் அவர்கள் இவ்வாறு ஒவ்வொரு திசையிலும் மண் அள்ளியதன் காரணமாகவே மனிதர்கள் பல்வேறு நிறத்தவர்களாகவும் பல்வேறு குணத்தவர்களாகவும் இருக்கின்றனர் இவ்வாறு பல்வேறு பட்ட இடத்தில் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் என அள்ளினார் மொத்தம் ஏழு இடங்களில் அள்ளினார் இறுதியாக கை நிறைய அள்ளிவிட்டார் கை நிறைய நாற்பது முல அகலத்தில் இஸ்ராயில் அலகிசலாம் அவர்கள் மண்ணல்லில் சென்றார் அந்த மண் அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வே என்னில் குறை ஏற்பட்டு விட்டதே என்னில் பங்கம் ஏற்பட்டு விட்டதே என்று அழுது முறையிட்டது அப்பொழுது இறைவன் மண்ணை பார்த்து மண்ணே அழாதே நான் உன்னில் அல்லப்பட்டதை அழகாகவும் மனமாகவும் நான் உன்னில் மீள வைப்பேன் என்று கூறினான் மற்றவர்களால் சாதிக்க முடியாததை தாம் சாதித்துவிட்ட பெருமிதத்துடன் இஸ்ரா இல் அலகிசலாம் அவர்கள் சற்று நேரத்தில் இறைவன் முன் தோன்றினார் தாம் கை நிறைய கொண்டு வந்த மண்ணை அவனின் திருமுன் வைத்தார் அல்லாஹ்வே உன்னுடைய ஆணையை நிறைவேற்றினேன் என்னும் சொற்கள் அவரின் வாயிலிருந்து மகிழ்ச்சியில் வெளிவந்தன நல்லது மண் ஏதாவது கூறியதா என்று கேட்டார் அல்லாஹ் ஆம் கூறியது தன்னை தொடக்கூடாது என்று உன் மீது ஆணையிட்டு கூறியது என்று பதிலுரைத்தார் உரைத்தார் இஸ்ராயில் அப்படியா அப்படியெனில் நீர் அதிலிருந்து மண் அல்லாமல் வந்திருக்கலாமே என்றான் இறைவன் எப்படி வருவது அதன் மீது இரக்கம் காட்டுவதை விட உன் ஆணையை நிறைவேற்றுவதையே மேல் என கருதினேன் நான் என்று பதிலுரைத்தார் உரைத்தார் இஸ்ரா இல் அவர்கள் இஸ்ராயிலின் இந்தச் சொல் ஒரு வகையில் இறைவனுக்கு மகிழ்ச்சி அளித்த போதிலும் மற்றொரு வகையில் வெறுப்பை உண்டு பண்ணியது மண் அலற அலற எத்தகைய இரக்கமுமின்றி அதிலிருந்து ஒரு பிடி மண் அள்ளி வந்து விட்டாரே இவர் என்று எண்ணி அவரை விட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இறைவன் அது கண்டு இஸ்ராயிலின் உள்ளம் என்ன சொல்வதென்று தெரியாது துன்பத்தில் மூழ்கியது அதன் பின் இறைவன் இஸ்ராயிலை நோக்கி இஸ்ராயிலே நான் உன்னை ஆதமுடைய மக்களுடைய உயிரை வாங்கும் பணியில் நியமித்துள்ளேன் நீரே அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் என்று திடுதிருப்பென கூறினான் அல்லாஹ் அது கேட்டு இஸ்ராயிலின் உள்ளம் பெரிதும் குலைந்தது முகம் சுருங்கியது அவரின் கண்ணீர் பெருகெடுத்து ஓடியது என்னுடைய இறைவனே இப்பணியையா நீ எனக்கு சுமத்துகிறாய் ஆதமுடைய மக்களில் எத்தனையோ நபிமார்களும் வழிமார்களும் தோன்றுவார்களே அவர்களெல்லாம் அவர்களுடைய உயிரை நான் கைப்பற்றும் பொழுது என்னை நிந்திப்பார்களே என்று அலறினார் அவர் அதற்கு அல்லாஹ் இஸ்ராயிலை பார்த்து இஸ்ராயிலே உன் கவலையை விடும் அவர்கள் உம்மை நிந்திக்க மாட்டார்கள் அவர்களில் சிலரை நீரில் மூழ்கடித்தும் சிலரை போரில் மரணமடையவும் செய்வேன் ஒரு சிலரை நோயால் மரணமடையச் செய்வேன் அவர்கள் உன்னை நிந்திக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினான் இறைவன் இஸ்ராயில் அகன்றார் அவருடைய நாசியிலிருந்து நீண்ட பெருமூச்சு வெளிவந்தது இது நிகழ்ந்தது ரஜப் மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆகும் அன்றுதான் இஸ்ராயில் மலக்குல் மவுத் பட்டம் சூட்டப்பட்டார் இஸ்ராயில் அகன்றதும் அல்லாஹ் அவர் கொண்டு வந்த மண் தன் அருண்மழையை பொழிந்தான் அதன் பின் இறைவன் ஷௌபான் மாதம் பத்தாம் நாளன்று வானவர்களை நோக்கி அம்மண்ணை குழைத்து ஓர் உருவத்தை உண்டு பண்ணினான் அவர்களும் அம்மண்ணை குழைத்து எத்தனையோ உருவங்களை சமைத்து இறைவனிடம் காட்டினர் அவற்றில் ஒன்றை கூட இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன்பின் பின் வானவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறிய இறைவன் தானே தன்னுடைய ஜலால் மாண்பு ஜமால் அழகு ஆகிய கைகளால் அதனை குழைத்தான் அதாவது ஜலால் ஜமால் என்னும் தன் திருக்கரத்தால் மனிதனை படைத்தான் அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக மண்ணிலே வாழவிருக்கும் மனிதனுக்கு வேண்டிய அறிவு ஆற்றல் அனைத்தையும் நல்கிக்கொண்டே கொண்டே குழைத்தான் அதன் மூலம் மனித இனத்தை உலகில் உற்பத்தி செய்ய விரும்பிய இறைவன் அதில் இச்சை என்பதையும் சேர்த்து குழைத்தான் அதன்பின் அது காய்ந்து கெட்டியாகும் வரை அதனை விட்டு வைத்தான் அதாவது அதனை சுண்டினால் கணீர் என்று அதிலிருந்து ஒரு சப்தம் ஏற்படும் அதுவரை விட்டு வைத்தான் இதற்கு எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கடுத்து அதனை கொண்டு ஓர் உருவம் அமைத்து மனிதனை செய்தான் இதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் கௌபாவிலிருந்து இஸ்ராயில் எடுத்து வந்த புனித மண்ணை ரமலான் மாதத்தில் தனியே பிரித்து அதனை ஓர் உருண்டை உருண்டையாக உருட்டினான் அது அழகும் அறிவும் நிரம்பிய தலையாக உருவம் பெற்றது பின்னர் மற்றொரு புனிதத்துவம் மிகுந்த பூமியாகிய பைத்துல் முக்கதஸில் இருந்து இஸ்ராயில் கொண்டு வந்த மண்ணை சிறிதளவு எடுத்து விரித்த மார்பையும் முதுகையும் அமைத்தான் பின்னர் கீழை நாட்டு மண்ணை எடுத்து வலக்கையையும் மேலை நாட்டு மண்ணை கொண்டு இடக்கையையும் எழிலாக படைத்த இறைவன் இரண்டு தொடைகளை யமன் நாட்டு மண்ணை கொண்டும் இரு கால்களை நைல் நதி பாயும் எகிப்து நாட்டு மண்ணை கொண்டும் செங்கமல பாதங்களை ஹிஜாஸ் மண்ணை கொண்டும் அழகாக படைத்தான் இது மட்டுமில்லாமல் பிரதிபலிக்க செய்தான் ஜிப்ரேலையும் இஸ்ராயிலையும் பிரதிபலித்தன வானவர்கள் அந்த வழியே சென்று கொண்டிருந்தார்கள் ஓர் அழகிய உருவம் களிமண்ணால் செய்யப்பட்டு அங்கே கிடப்பதை கண்டதும் அவர்களுக்கு தங்களுடைய கண்களையே தங்களால் நம்ப முடியவில்லை ஹா இதுவென்ன புதுமை இது போன்ற அழகிய உருவை இதுவரை பார்த்ததில்லையே இதைவிட அழகான உருவை இறைவனும் இதுவரை படைத்ததில்லையே இவனைத்தான் அவன் தன்னுடைய பிரதிநிதியாக மன்னகத்திற்கு அனுப்ப நினைக்கின்றானோ என்னவோ என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் அதன் அவர்கள் இப்லீஸை நோக்கி அசாசிலே இம்மண்ணை இறைவன் ஒரு நாள் தன் பிரதிநிதியாக ஆக்கக்கூடும் என்று எண்ணுகிறோம் என்று கூறினார்கள் ஆம் நீங்கள் எண்ணுவது உண்மை என்று கூறிய இப்லீஸ் அவ்வுருவத்தை அணுகி அதன் வயிற்றை தன் விரல்களால் சுண்டினான் கின் கின் என்னும் ஒளி அதிலிருந்து வெளிவந்தது இந்த உருவத்தின் உள்ளே இல்லையே இது நிலைக்காது என்று கூறி அவன் அதன் வாயில் புகுந்து உள்ளே சென்று வெளியே வந்தான் அதன் பின் அவன் மற்ற அமரர்களை நோக்கி நண்பர்களே இதனை உங்களை விட மேலானதாக இறைவன் ஆக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சைத்தான் கேட்டான் அதற்கு அமரர்கள் இறை ஆணைக்கு நாங்கள் கீழ்படிந்து நடப்போம் அவனுக்கு நாங்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டோம் என்று கூறினர் அதற்கு ஷைத்தான் நான் ஒருபோதும் இந்த மனிதர்களை அடிபணிய மாட்டேன் நான் என் தலையை அதன் முன் தாழ்த்த மாட்டேன் வருவது வரட்டும் என்ன நடக்குமோ நடக்கட்டும் என இருமாப்புடன் கூறினான் அவன் கூறியதோடு இருக்காமல் கடும் சினம் கொண்டு அதன் மீது காரி உமிழ்ந்தான் அது அவ்வுருவத்தின் அடி வயிற்றில் விழுந்தது உடனே அந்த உமிழ் நீரை எடுத்து எரியுமாறு அல்லாஹ் ஜிப்ரேலுக்கு ஆணையிட்டான் அதனால் அந்த இடத்தில் ஒரு குழி ஏற்பட்டது இவ்வாறு அல்லாஹ் மனிதனை படைத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உலகை அலங்கரிக்க விரும்பினான் கோடிக்கணக்கான உயிரினங்களையும் தாவர இனங்களையும் படைத்தான் ஒவ்வொரு வகை இனத்திலும் ஒரு வகையா ரெண்டு வகையா என்ன முடியாத அளவிற்கு அத்தனை படைப்புகளையும் படைத்தான் மிருக இனத்தை காது வெளியே தெரியுமாறும் குட்டி போடவும் செய்து பறவை இனத்திற்கு காது வெளியே தெரியாதவாறும் அதனை முட்டையிட்டு குஞ்சி பொறிக்கவும் செய்தான் இறைவன் பறவை போன்று பறக்கவும் மிருகம் போன்று குட்டி போட்டு பாலூட்டவும் செய்யக்கூடிய ஒவ்வாலை காது வெளியே தெரியும் வண்ணம் படைத்தான் அதிலும் ஒரு வகையா ரெண்டு வகையா இரண்டாயிரம் வகைகள் கடலில் தான் எத்தனை விதமான உயிரினங்கள் மீன் வகையில் மட்டும் இருபதாயிரம் அதில் உள்ள வேளா மீனின் எடை ஒரு நூற்று எழுபது டன் அதாவது இப்பொழுதுள்ள யானை போன்று பதினேழு யானைகளின் கணம் இவ்வாறு இறைவன் ஒவ்வொன்றையும் தனது வல்லமையால் செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இபிலிஸ் மீண்டும் வந்து அவனுடைய சேட்டைகளை செய்ய தொடங்கிவிட்டான் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகளை நோக்கி இதோ கிடக்கும் களிமண் பிண்டத்திற்கு இறைவன் உயிரூட்டுவிட்டால் அது உங்களின் முதுகின் மீது ஏறி உங்களை வேதனை செய்யும் அவ்விதம் நிகழ்வதற்கு முன் அதனை இப்பொழுது மிதித்து உதைத்து நாசமாக்கி விடுங்கள் என்று ஆலோசனை கூறினான் சைத்தான் உடனே அந்த குதிரைகள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் உருவத்தை மிதித்து நாசமாக்க ஓடி வந்தன அந்த நேரம் இறைவன் இபிலிசின் எச்சில் பட்ட மண்ணை கொண்டு நாயை படைத்து குதிரைகளின் முன் சென்று குறைக்குமாறு பணித்தான் அவ்விதமே அந்த நாய் செய்ய குதிரைகள் பயந்து அந்த வழியே திரும்பி ஓட்டம் எடுத்தன அல்லாஹ் அந்த உருவத்தின் மீது கவலை துன்பம் மகிழ்ச்சி இன்பம் ஆகியவனை மழையாய் செய்தான் இறைவன் தன் தனிப்பெரும் கருணையால் மனிதனை படைக்கும் காலமும் நெருங்கியது தன் அருட்பெரும் அருளினால் மனிதனை மண்ணில் நீரை குளைத்து படைத்து பின்னர் தீப்பிளம்பான கதிரவனின் வெப்பத்தில் காய வைத்து பின்னர் அதில் காற்றை ஊதி உயிருண்டாக்கி மன்னகத்திற்கு தன் பிரதிநிதியாக அனப்ப நினைத்தான் இறைவன் அந்த உருவத்தில் ஆவியை ஊதினான் ஆனால் ஆவியோ உள்ளே செல்ல தயங்கியது இப்பொழுது ஆன்மாவே அதன் உள்ளே புகுவாய் என்று இறைவன் ஆணை பிறப்பித்தான் அதை கேட்ட ஆன்மா அதன் உள்ளே செல்ல மீண்டும் தயங்கி அவ்வுருவத்தை ஏழு தடவை சுற்றி சுற்றி வந்தது அதன்பின் அச்சத்துடன் அல்லாஹ்வே நானே ஒலி இல்லாதவன் ஆனால் இதுவோ ஆழமாகவும் இருட்டாகவும் உள்ளதே அங்கு எனக்கு துணை யாருமில்லையே நான் என்ன செய்வேன் எவ்வாறு உள்ளே புகுவேன் என்று கூறியது புகு உள்ளே என்று அல்லாஹ் அதட்டினான் நான் என்ன செய்வேன் எவ்வாறு உள்ளே புகுவேன் அது ஆழமாகவும் இருட்டாகவும் உள்ளதே என்று நடுங்கும் குரலில் கூறியது ஆன்மா மூன்றாவது முறையும் இறைவனுடைய ஆணை பிறப்பித்தது உள்ளே என்று அல்லாஹ் கூறினான் எவ்வாறு நான் அதில் என்று ஈன குரலில் ஆன்மா வெறுப்போடு உள்ளே நுழைந்து வெறுப்போடு வா என்று பணித்தான் அல்லாஹ் இதற்கு பின்புதான் ஆன்மாவுக்கு சற்று துணிச்சல் ஏற்பட்டது வேண்டா வெறுப்பாக அது தலையிலே நுழைந்தது என்ன வியப்பு அது உடனே சதையையும் எலும்புமாக ஆகிவிட்டது பின்னர் அது நெற்றி செவி நாவு ஆகியவற்றிற்கு வந்து பின்னர் உடலுக்குள் புகுந்து முதுவு வலியாக இடுப்புக்கு வந்தது அதற்கு மேல் செல்ல வழியில்லாது மீண்டும் மேலே வந்து கண்களிலே இறங்கியது அவ்வளவுதான் கண்கள் ஒளி பெற்றன அதன் பின் அது மூக்கில் இறங்கியது ஆதம் அலஹிசலாம் அவர்கள் தும்மினார்கள் அப்பொழுது இறைவன் ஜிப்ரேலை நோக்கி ஜிப்ரேலே அந்த தும்மலை பிடித்து வைத்துக்கொள் நான் அதைக் கொண்டு என் நல்லடியார் ஈசா அலஹிசலாம் அவர்களை படைக்க விரும்புகிறேன் என்று கூறினான் அடுத்த நிமிடமே அது வாயில் இறங்கியது அல்ஹம்துலில்லாஹ் ஈர் உலக பெருநாயகனாகிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று மொழிந்தார்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் அதை கேட்ட இறைவன் ஆதமே உன் மீது என் அருள் பொலியட்டும் இதற்காகவே நாம் உன்னை படைத்தோம் என்று அல்லாஹ் கூறினான் இறைவனின் திருவாயிலிருந்து இச்சொற்கள் வருவதற்கும் ஆன்மா கையில் இறங்குவதற்கும் சரியாக இருந்தது உடனே ஆதம் அலஹிசலாம் அவர்கள் கையோடு கைப்பிணைந்து அவற்றை தம் தலை மீது வைத்து வருந்தினார்கள் ஏன் வருந்துகிறீர் என்று அல்லாஹ் கேட்டான் நான் பாவி என்றார்கள் அவர்கள் எவ்வாறு அது உமக்கு தெரியும் என்று மறுகேள்வி கேட்டான் இறைவன் உன் மீது என் அருள் பொழியட்டும் என்று நீ என்னை வாழ்த்தியதிலிருந்து நான் அதை உணர்ந்தேன் பாவிகள் மீதுதானே இறையருள் பொழிய வேண்டும் என்று பதில் பதிலரைத்தார்கள் ஆதம் சலாம் அவர்கள் அது கேட்ட இறைவன் என் இரக்கம் என் சினத்தை முந்திவிட்டது என்று கூறினான் அப்பொழுது சலாம் அவர்கள் சுவன வாயிலின் மேலே இறைவனின் திருப்பெயருடன் மற்றொருவரின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு இறைவா என்ன இது உன்னுடைய பெயருடன் மற்றொருவரின் பெயரையும் நான் காண்கிறேன் அவர் யார் எனக்கு முன் நீ அவரை படைத்துள்ளாயா என்று வியப்புடன் வினைவினார்கள் அல்லாஹ் ஆதம் அலஹிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே அவர் உன் மகனாவார் அவர் இறுதி மாநபியாக உலகில் பிறப்பார் அவரின் ஆன்மாவை இந்த உலகை படைப்பதற்கு முன்னதாகவே அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான் படைத்துள்ளேன் என்று கூறினான் அது கேட்டு மகிழ்ந்த ஆதம் அலஹிசலாம் அவர்கள் இறைவனே நான் என் மகனார் முகம்மதின் வணக்கத்தில் இருப்பதாக எழுது நான் அவருக்கு தந்தை என்றும் எழுது என்று கூறினார்கள் அவ்வாறே லவ்ஹூல் மகபூலில் எழுதுமாறு எழுதுகோலுக்கு பணித்தான் இறைவன் மீண்டும் அவன் ஆதம் சலாம் அவர்களை நோக்கி ஆதமே நீர் ஒரு தவறிழைப்பீர் அத்தவறினை நான் இவரின் பொருட்டு மன்னிப்பேன் என்று கூறினான் அது கேட்ட ஆதம் சலாம் அவர்கள் இது என்ன புதுமையாக இருக்கிறது தந்தை மகனுக்காக பரிந்துரைப்பதே முறை இது அதற்கு மாற்றமாக இருக்கிறதே என்று எண்ணினார் அப்பொழுது இறைவன் ஜிப்ரேலை நோக்கி ஜிப்ரேலே ஆதத்தின் உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணத்தை அகற்றிவிடு இல்லையெனில் அந்த எண்ணத்தாலேயே அவர் அழிந்து விடுவார் என்று கூறினான் பின்னர் ஆன்மா மார்பிலே இறங்கியது அவ்வளவுதான் அது சதையும் தோளும் எலும்புமாக மாறியது தொப்புளில் ஆன்மா இறங்கிய ஆதம் ஆதமலகிசலாம் அவர்கள் எழுந்து நிற்க முயன்றார்கள் எனினும் அவர்களால் முடியவில்லை பின்னர் ஆன்மா காலுக்கு ஆதம் ஆதமலகிசலாம் அவர்கள் குதிக்க முயன்றார்கள் எனினும் முடியவில்லை எனவே இறைவனை நோக்கி என் இறைவனே படைப்பதை வேகப்படுத்து என்று கூறினார்கள் அது கேட்ட அமரர்கள் இவர் என்ன அவசரக்காரராக வல்லவா இருக்கின்றார் இதற்குள் எழுந்து நிற்க விரும்புகிறாரே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அதன்பின் ஆன்மா வயிற்றிலே புகுந்தது அடுத்த கணம் வயிற்றிலே பசி ஏற்பட்டு உணவாசை மிகுந்தது அதுவே மனிதன் முதல் ஆசையாகவும் இருந்தது அதன் பின் ஆன்மா கால்களின் வழியாக பாதம் வரை சென்றது அப்பொழுது ஆதம் அழகிசலாம் அவர்கள் குதித்தார்கள் இதன் பின் ஆதம் அழகிசலாம் அவர்கள் முழு உடல் பெற்ற சதை எலும்பு ரத்தம் ஆகியவற்றிலான மனிதராக ஆகிவிட்டார்கள் அல்லாஹ்வின் பேரருளின் காரணமாக அம்மண்ணிலிருந்து இருந்து அல்லாஹுவின் பிரதிநிதி தோன்றிவிட்டார் இதை பார்த்த அமரர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து துதிப்பாடினார்கள் இது நிகழ்ந்தது முகர்ரம் மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமையிலாகும் மன்னகத்திற்கு இறைவனின் பிரதிநிதியாக அனுப்பப்படவிருக்கும் அந்த முதல் மாமனிதரிடம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் ஆதம் ஆதமலகிசலாம் அவர்களுக்கு எடுத்து காட்டினான் மலைகளையும் ஆறுகளையும் கடலையும் அதில் உள்ள உயிரினங்களையும் மரங்களையும் பறவைகளையும் காட்டினான் இது மட்டும் இன்றி உலகின் பருவ காலங்களையும் காட்டினான் இளமை வசந்த காலத்தையும் வாலிபம் காலத்தையும் முதுமை குளிர்காலத்தையும் முடிவு இலையுதிர் காலத்தையும் பிரதிபலித்தன இறுதியாக செல்வத்தையும் சுகத்தையும் நோயையும் வறுமையையும் சுவனத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் காட்டினான் இவை மட்டுமில்லாமல் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மண் காற்று நீர் நெருப்பு ஆகியவற்றால் முதல் மாமனிதரை படைத்த இறைவன் அவை ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதி அவற்றினை ஒன்றிலிருந்து அவற்றால் தசை எலும்பு இரத்தம் தோல் நரம்பு இரத்த குழாய் ஆகியவற்றை படைத்து உண்டாக்கியே அதற்குள் ஆன்மாவையும் உணர்ச்சியையும் வைத்தான் ஆன்மாவை இதயத்திலும் உணர்ச்சியை உடல் முழுவதும் இடம்பெறச் செய்தான் அறிவு என்ற வெளிச்சத்தை மூளையில் அமைத்து தன்னை மனிதன் வணங்குவதற்காக மற்ற மூன்றினையும் ஒன்றிணைக்கும் ஆற்றலை மூளைக்கு வணங்கினான் இந்த அற்புத சாதனை நிகழ்த்திய பின்னர் இறைவன் முதலில் தன்னுடைய வழக்கையால் ஆதம் அழகிசலாம் அவர்களின் முதுகை தடவினான் அதன் பின் தன் இடக்கையால் அவர்களின் முதுகை தடவினான் தடவியதும் தன் இரு கைகளையும் மூடிக்கொண்டு ஆதம் அழகிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே இவற்றில் நீ விரும்பியதை தேர்ந்தெடு என்று கூறினான் இறைவன் இரு கரங்களும் பாக்கியம் பெற்றவையே ஆயினும் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் வெள்ளி என ஒளிர்ந்த அவனின் வளக்கரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அதனை இறைவன் விரிக்கவே அதிலிருந்து உலக முடிவு நாள் வரை தோன்றக்கூடிய ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல்களின் நல்லோர் ஒளிமுகத்துடன் சிற்றெருந்தினும் சிறியதாய் வெளிப்படுத்தினான் அப்பொழுது ஆதம் அலஹிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி இவர்கள் யார் என்று வினைவினார் அதற்கு அல்லாஹ் இவர்கள் உன் ஆதமே வழி தோன்றல்கள் அவர்களில் நல்லோர்கள் சுவன பேருடையவர்கள் இவர்கள் சுவனவாசிகள் நல்ல செயல்களில் மட்டும் ஈடுபடுவோர்கள் என்று பதிலுரைத்தான் பின்னர் இறைவன் நிலக்கரி போன்று கருப்பாய் இருந்த தன் இடக்கையை திறந்தான் அதிலிருந்து உலக முடிவு நாள் வரை தோன்றக்கூடிய ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றர்களில் தீயோர் அதாவது தவறிழைப்போர்கள் நரகவாசிகள் சிற்றெரும்பிலும் சிறியதாக வெளிப்படுத்தினான் அப்பொழுது ஆதம் அழகிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி இவர்கள் யார் என்று வினைவினார் இவர்கள் உன் வழி தோன்றும் தீயோர் இவர்கள் நரகத்தில் உழல்பவர்கள் நரகவாசிகளின் செயல்களை மேற்கொள்பவர்கள் என்று இறைவன் விடை பகிர்ந்தான் அவர்கள் அனைவரும் சிற்றெரும்பினும் சிறிதாக இருந்த போதிலும் இவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் உலகத்தில் இறக்கினால் உலகம் நிரம்பி என்று ஆதம் அழகிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி கேட்டார்கள் அல்லாஹ்வே இவர்கள் அனைவருக்கும் இவ்வுலகம் பற்றாது போன்றுள்ளதே இவர்கள் அனைவரையும் நீ எங்கு வைப்பாய் என்று கேட்டார்கள் அதற்கு இறைவன் ஆதமே நான் அதற்கெல்லாம் முட்கூடியே ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன் என்று விடையளித்தான் என்ன ஏற்பாடு செய்து வைத்துள்ளாய் என்று ஆதம் அழகிசலாம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் அதற்கு இறைவன் சிலரை அவர்களின் தந்தையாரின் தண்டிலும் மற்றும் சிலரை அவர்களின் அன்னையாரின் கருப்பையிலும் வேறு சிலரை பூமியின் மீதும் பிரிதும் சிலரை இறக்கச் செய்தும் பூமிக்கு அடியிலும் வைப்பேன் சிலர் விதைப்பார் சிலர் அறுவடை செய்வார் என்று பதில் உரைத்தான் அப்பொழுது வானவர்கள் இறைவனை நோக்கி நீ இவர்களுக்கு இறப்பை உண்டு பண்ணியிருப்பதால் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்காதே என்று வினைவினர் அதற்கு இறைவன் நான் அவர்களுக்கு மேல் எண்ணத்தை ஏற்படுத்துவேன் அதன் காரணமாக அவர்கள் இறப்பையே மறந்து விடுவார்கள் என்று பதிலுரைத்தான் பின்னர் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி அல்லாஹ்வே அவர்களில் சிலர் வெண்மையாகவும் சிலர் மஞ்சளாகவும் சிலர் கருப்பாகவும் சிலர் சிவப்பாகவும் சிலர் நெட்டையாகவும் சிலர் குட்டையாகவும் சிலர் தடியாகவும் சிலர் ஒல்லியாகவும் சிலர் அழகாகவும் சிலர் ஆபாசமாகவும் சிலர் உடல் நலத்துடனும் சிலர் நோயுற்றும் இருக்கின்றனரே இவர்கள் அனைவரையும் நீ ஒரே மாதிரியாக ஏன் படைக்கவில்லை என்று வினைவினார் அதற்கு அல்லாஹ் நான் அனைவரையும் ஒரே மாதிரியாக செய்தால் அவர்கள் எனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று மறுமொழி பகிர்ந்தான் பின்னர் இறைவன் அவர்கள் அனைவரையும் நோக்கி அணி அணியாக நிற்குமாறு பணித்தான் அவ்விதமே அவர்கள் செய்தார்கள் இறைவனுக்கு வலப்புறம் நின்றவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் அதில் முதல் அணியில் ஒளிமயமானோர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களே உலகில் தோன்றவிருக்கும் நபிமார்கள் ஆவார்கள் அவர்களின் பின்னே விண்மீன் போன்று பலர் ஒளிர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களே உலகில் தோன்றவிருக்கும் நபிமார்களின் வாரிசுகளான மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்கள் அவர்களின் பின்னே இறைவனின் நல்லடியார்கள் பிரகாசத்துடன் இலங்கிக் கொண்டிருந்தார்கள் இறைவனின் இடப்புறத்தில் இருள் உருவில் எண்ணற்றோர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களின் முதல் அணியில் நின்று கொண்டிருந்தவர்கள் பெருமைக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருந்தனர் வலப்புறமும் இடப்புறமும் நின்று கொண்டிருந்த அனைவர்களையும் அல்லாஹ் நோக்கி அலஸ்து ரப்பிக்கும் நான் உன்னுடைய இறைவன் அல்லவா என்று வினை கூண்களாகிய நபிமார்களும் வலிமார்களும் ஆம் நிச்சயமாக நாங்கள் நேசித்து ஏற்றி துதித்து வழிபடும் ஒரு தனி முதல்வன் நீயே அல்லாஹ் என்று ஒருமித்து முழங்கினார்கள் வலப்பக்கம் உள்ள மற்றவர்கள் அனைவரும் ஆம் நிச்சயமாக நாங்கள் வணங்கக்கூடிய ஒருவன் நீதான் உன்னை என்று வேறொருவரும் இல்லை என்று ஒரே குரலில் உரத்து கூறினர் பிறகு இறைவனின் இடப்புறம் நின்றவர்கள் இறை மறுப்பவர்களும் நயவஞ்சகர்களும் ஆம் என்று வேண்டா வெறுப்பாக கூறினார்கள் அப்பொழுது இறைவன் அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வாக்குறுதியில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்பின் எனக்கு பணியுங்கள் என்று கூறினான் உடனே இறைவனின் வலப்புறம் நின்று கொண்டிருந்தவர்கள் இறைவனுக்கு பணிந்தார்கள் இடப்புறம் நின்று கொண்டிருந்தவர்கள் பணியவில்லை இதை கண்ட இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் நோக்கி எனக்கு பணியுங்கள் என்று கூறினான் அப்பொழுது வலப்புறம் நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் பணிந்தார்கள் சிலர் பணியவில்லை இடப்புறம் நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் பணியவும் சிலர் பணியாமலும் இருந்தார்கள் இதை கண்டு பெரிதும் வியப்புற்ற ஆதம் அழகிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி இறைவா அல்லாஹ் இது என்ன புதுமையாக இருக்கின்றது இதன் உட்பொருள் என்ன என்று வினைவினார் அதற்கு இறைவன் எவர் முதலாவது கட்டளையிலும் இரண்டாவது கட்டளையிலும் பணிந்தார்களோ அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாகவே பிறந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இறப்பார்கள் எவர் முதல் கட்டளையில் பணியாது இரண்டாவது கட்டளையில் மட்டும் பணிந்தார்களோ அவர்கள் இறை மறுப்பவர்களாக பிறந்து இறை நம்பிக்கையாளர்களாக இறப்பார்கள் எவர் முதல் கட்டளையில் மட்டும் பணிந்து இரண்டாவது கட்டளையில் பணியாமல் இருக்கின்றார்களோ அவர் இறை நம்பிக்கையாளர்களாக பிறந்து இறை மறுப்பவர்களாக இறந்து விடுவார்கள் எவர் முதலாவது கட்டளையிலும் இரண்டாவது கட்டளையிலும் பணியவில்லையோ அவர்கள் இறை மறுப்பவர்களாக பிறந்து இறை மறுப்பவர்களாகவே இறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறினான் அது கேட்டு ஆதம் அழகிசலாம் அவர்கள் வியப்பு முன்னைவிட பன்மடங்கு அதிகமாகியது அவர்கள் இறைவனை நோக்கி இறைவனே நீ ஏன் அவர்களை பாகுபடுத்தி படைத்துள்ளாய் என்று வினைவினார் அதற்கு இறைவன் என்னுடைய கற்பனையே இதுதான் வலப்புறத்திலும் நின்றவர்கள் எல்லாம் சுவனவாசிகளாகவும் இடப்புறத்தில் நின்றவர்கள் எல்லாம் நரகவாசிகளாகவும் இருந்தபோதிலும் எனக்கு கவலை இல்லை இவர்கள் என்னை வணங்கினாலும் எனக்கு இன்பமில்லை வணங்காவிட்டாலும் எனக்கு நஷ்டமில்லை என்று கூறினான் இவ்வாறு கடுமையாக பதிலுரைத்து அடுத்த கணம் இறைவனின் அருள் நெஞ்சம் இலகியது இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபுன் மினல் முஹுசினின் திட்டமாக உதவியாளர்களுக்கு அண்மையில் என்னுடைய பேரருள் இருக்கின்றது என்று இறைவன் கூறிய ஆலிம்களும் ஆபிதுகளும் வணக்கவாளர்களும் தலை நிமிர்ந்து நின்றார்கள் ஆனால் இறைவனுக்கு முதலில் அடிபணியாது இரண்டாவது தடவை அடிபணிந்த பாவிகளோ தமக்கு அந்த பேரு கிடைக்க என்ன தகுதியுள்ளது என்று கருதி தம் முகத்தை மூடிக்கொண்டு வருந்தினார்கள் அப்பொழுது இறைவன் என்னுடைய பேரருளை கொண்டு நிராசையாகி விடாதீர்கள் என்று கூறி அவர்களின் தாழ்மையின் காரணமாக அவர்களின் பாவம் பொறுத்து அவர்களை ஆட்கொண்டான் இதன் பின் இறைவன் ஒரு வானவரை நோக்கி அவர்கள் என கழித்த வாக்குறுதிகளை எல்லாம் பதிவு செய்து உம் வாயில் வைத்துக்கொள் என்று பணித்தான் அவ்வண்ணமே அவர் செய்ய அடுத்த கணம் அவரை கல்லாய் ஆக்கினான் பின்னர் மார்க்கத்தை பரப்புபவர்களின் ஆன்மாக்களை தன் முன் அழைத்து மக்களிடையே தன் சட்ட திட்டங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் உறுதிமொழி பெற்றான் மற்றொரு காட்சி தொடங்குகிறது இந்த காட்சியில் அல்லாஹ்வின் வலப்புறம் நின்று கொண்டிருந்தவர்களும் இடப்புறம் நின்று கொண்டிருந்தவர்களும் ஓர் அணியாக அணி அணியாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மன்னகம் காட்சியளிக்கப்படுகிறது அதை கண்டதும் அதன் வியப்பால் ஈர்க்கப்பட்டு அங்கு நின்று கொண்டிருந்த ஆன்மா பேர் நோக்கி ஓடிவிடுகிறார்கள் அதன் பின் என்று நின்றவர்களின் கண்களின் முன்னே சுவன காட்சிகள் வழங்கப்படுகிறது அதை கண்டதும் அதன் அழகால் இன்ப சுகங்களால் கவரப்பட்டு அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் பத்தில் ஒன்பது பேர் அதை நோக்கி பறந்து செல்கிறார்கள் அதன்பின் பாக்கி நின்று கொண்டிருந்தவர்கள் கண்களின் முன்பே நரகம் காட்டப்படுகிறது அதை கண்டதும் அதன் கொடூரங்களை கண்டு நடுக்கமுற்று அங்கு நின்று கொண்டிருந்தவர்களில் பத்தில் ஒன்பது பேர் அங்கிருந்தும் வெறுண்டோடினார்கள் இறுதியாக அங்கு எஞ்சி நின்றோர் சிலரே ஆவர் அவர்களை மன்னகத்தின் வியப்போ சுவனத்தின் இன்ப சுகங்களோ நரகத்தின் பயங்கர காட்சிகளோ எதுவும் செய்யவில்லை அப்பொழுது இறைவன் அவர்களை நோக்கி நீங்கள் மட்டும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று வினைவினான் அதற்கு அவர்கள் இறைவனே எல்லாம் அறிந்தவன் நீ நாங்கள் உன்னையே விரும்புகிறோம் நீதான் எங்களுக்கு வேண்டும் உன் சமூகத்தை விட்டும் நாங்கள் ஒருபோதும் அகல மாட்டோம் என்று ஒருமித்து பதில் கூறினர் அது கேட்ட இறைவன் நீங்கள் என்னை விரும்பினால் நீங்கள் எல்லை இல்லாத தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாக வேண்டி ஏற்படுமே என்று கூறினான் அதற்கு அவர்கள் அதனால் பாதகமில்லை நாங்கள் உன்னோடு உன் திருமுன் நிற்பதற்காக எல்லாவிதமான விதமான இன்னல்களையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம் என்று ஒருமித்து முழங்கினர் இதன் அங்கு குழுமி இருந்த கூட்டத்தில் இருந்து செல்வர்கள் ஒரு பிரிவாகவும் ஏழைகளை ஒரு பிரிவாகவும் பிரித்தான் இறைவன் அப்பொழுது அவன் செல்வந்தர்களை நோக்கி ஏழைகளின் இரணத்தை உங்களின் கையில் ஒப்படைத்திருக்கின்றேன் அவர்களுக்குரியதை அவர்களுக்கு ஒழுங்காக வழங்கி வாருங்கள் மாறு செய்யாதீர்கள் அவ்வாறு மாறு செய்தால் நீங்கள் என் சினத்திற்கு ஆளாவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தான் இதன் பின் நபிமார்களின் ஆன்மாக்களை எல்லாம் தன் முன் ஒருங்கே வருமாறு பணித்தான் அவ்விதமே அவர்கள் வந்து அணி அணியாய் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஆன்மாவை நோக்கி முகம்மதே உம்மை படைத்தவன் யார் என்று வினைவினான் எம் இறைவனே நீங்கள்தான் என்று அவர்கள் பதில் உரைத்தார்கள் உம்மை வளர்ப்பவன் யார் என்று வினைவினான் நீதான் என் இறைவா என்று அவர்கள் மறுமொழி பகிர்ந்தார்கள் அதன்பின் அவர்களை நோக்கி தனக்கு பணியுமாறு கூறினான் அவ்விதமே அவர்கள் செய்தார்கள் பின்னர் எல்லா நபிமார்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து இறைவனின் திருமுன் பணிந்து தொழுதார்கள் அப்பொழுது இறைவன் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் ஒளியை அவர்கள் மீது திருப்பிவிட அது கண்டு பெரிதும் உயப்புற்ற அவர்கள் இப்பேரொலிக்கு உரியவர் யார் என்று வினைவினார்கள் அதற்கு இறைவன் இதுவே முகம்மதின் பேரொலியாகும் என்று கூறினான் இப்பொழுது இறைவன் அவர்கள் அனைவரையும் நோக்கி நபிமார்களே வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வருவேரே ஆனால் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான் அதன்பின் அவர்களை நோக்கி இதனை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா என்னுடைய இக்கட்டளையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று வினைவினான் அதற்கு அவர்கள் அனைவரும் ஆம் ஏற்றுக்கொண்டோம் என்று பதில் உரைத்தார்கள் அது கேட்ட இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாய் இருங்கள் நானும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றேன் என்று கூறினான் இது மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது பின்னர் அவன் ஆதம் அலஹிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே நீர் ஷீதின் மீது சாட்சியாக இரும் ஷீதே நீர் இத்ரீஸின் மீது சாட்சியாக இரும் இத்ரீசே நீர் நூகின் மீது சாட்சியாக இரும் என்று ஈசா அலஹிசலாம் அவர்கள் வரையுள்ள நபிமார்களின் பெயர்களை கூவி அழைத்து கூறி கொண்டிருந்தான் இறுதியாக அவன் அவர்கள் அனைவரையும் நோக்கி நான் கூறிய அத்தூதர் என்னுடைய இறுதி மாநபி முகம்மதே ஆவார் அவர் மீது நீங்கள் அனைவரும் சாட்சியாயிருங்கள் அவரே விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய கூட்டத்தினரும் அவரை விசுவாசித்து அவருக்கு உதவி செய்யுமாறு இறுதி உரை செய்துவிட்டு செல்லுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான் அப்பொழுது அங்கு ஒருவர் மிக 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 அழகாக தன் தலையிலே மணிமுடி திரித்து கையிலே செங்கோல் ஏந்தி பொன் ஆசனத்தில் உட்கார்ந்து அவரின் வலப்புறமும் இடப்புறமும் எழுபதாயிரம் நின்று கொண்டிருந்தார்கள் இதை கண்ட ஆதம் அலஹிசலாம் அவர்கள் இறைவனை நோக்கி இறைவனே இவ்வளவு அழகாக இந்த பொன் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த மனிதர் யார் என்று ஆதம் அலஹிசலாம் அவர்கள் கேட்டார் ஆதமே இவர் உம் மக்களில் ஒரு மகன் பிறரால் பொறாமைப்படப்பட்டவர் அவ்விதம் பொறாமைப்பட வைத்ததும் நான் தான் என்று கூறிய பின் ஆதம் அலஹிசலாம் அவர்களை மீண்டும் நோக்கி ஆதமே இவருக்கு நீர் ஏதாவது அன்பளிப்பு செய்கிறாயா என்று கூறினான் அல்லாஹ் இதை கேட்ட ஆதம் அலஹிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனை முதுகில் தட்டி கொடுத்து மகனே நான் என் வழி தோன்றல்களில் அழகில் மூன்றில் இரு பங்கை உமக்கு தருகிறேன் என்று கூறி அவரின் இரு கண்களுக்கிடையில் முத்தமிட்டார் அவர் பெயர்தான் யூசுஃப் அடுத்ததாக இறைவனின் வலப்புறத்தில் அழகே உருவெடுத்தார் போன்ற மற்றொரு ஆணழகர் புருவ நடுவில் பேரொலி இழங்க அழுத வண்ணம் வீற்றிருப்பதை கண்ட சலாம் அவர்கள் இறைவனை நோக்கி அல்லாஹ்வே இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு இறைவன் ஆதமே இவர் உன் வழியில் தோன்ற போகும் ஒரு திரு மாமகன் இவரின் பெயர் தாவூத் என்பதாகும் இவர் தான் செய்த தவறை எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறார் என்று பதில் உரைத்தான் அவருடைய ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் என்று ஆதம் அலஹிசலாம் அவர்கள் கேட்டார்கள் அறுபது ஆண்டுகள் என்று விடையளித்தான் அல்லாஹ் அறுபது ஆண்டுகள் தானா மிக குறைவாக உள்ளதே இன்னும் அதனை சற்று அதிகப்படுத்திவை என்று கூறினார் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் எழுதுகோல் உலர்ந்து விட்டது இனிமேல் யாதொன்றும் எழுதுவதற்கில்லை வேண்டுமாயின் நீர் உம்முடைய ஆயுளிலிருந்து ஏதாவது அவருக்கு அன்பளிப்பாக கொடு என்று அல்லாஹ் கூறினான் அவ்விதமாயின் என்னுடைய ஆயுளிலிருந்து நாற்பது ஆண்டுகளை அவருக்கு ஈந்தேன் என்று கூறினார் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் அவ்வாறே ஆகுக என்று பதிலுரைத்தான் அல்லாஹ் அதன்பின் வானவர்களை நோக்கி நீங்கள் இதற்கு சான்று என்று கூறினான் இதன்பின் பின் அனைவருடைய வாழ்வு இரணம் இறப்பு இன்பம் துன்பம் ஆகிய அனைத்தையும் நிர்ணயித்துவிட்டு அவர்களை மீண்டும் ஆதம் சலாம் அவர்களின் முதுகுத் தண்டிலே புகுத்தினான் அல்லாஹ் மனித உற்பத்தி தொடங்கிவிட்டது முதல் மாமனிதர் ஆதம் அழகிசலாம் அவர்கள் அழகின் திரு உருவமாக விளங்கினார்கள் அவர்களின் உயரம் அறுபது அடியாக இருந்தது அவர்களின் திருமேனி பல பலவென மின்னியது அவர்களின் தலைமுடி சுருள் சுருளாக பொலிவுற்று துளங்கியது அழகுக்கே அழகு சேர்த்தாற் போன்று அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிவித்து விண்ணகம் முழுவதும் அவர்களை அழைத்துச் சென்று காட்டி வருமாறு வானவர்களுக்கு பணித்தான் இறைவன் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் ஆதம் அலிஹிசலாம் அவர்களை நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன்னாசனத்தில் சிம்மாசனத்தில் வைத்து முன்னே ஏழாயிரம் வானவர்களும் பின்னே ஏழாயிரம் வானவர்களும் வாழ்த்துரை கூற அவர்களை எடுத்து சென்றனர் செல்லும் இடமெல்லாம் ஒரே வானவர் கூட்டமாகவே இருந்தது வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் வானவர்கள் மயமாகவே இருந்தது உலாவரும் இந்த முதல் மனிதரை இறைவனின் அற்புத படைப்பை அவர்கள் வியப்பு கண்களுடன் பார்த்தார்கள் பார்த்தார்கள் பார்த்து பார்த்து பரவசமுற்றார்கள் அப்பொழுது இறைவன் ஆதம் அழகிசலாம் அவர்களை நோக்கி இதோ நிற்கும் அமரர்களுக்கு சலாம் கூறும் அவர்கள் எவ்வாறு பதிலுரைக்கிறார்கள் என்பதை கவனி அதுவே இறுதி நாள் வரை உமக்கும் உன் வழியில் தோன்றும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சலாத்தை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் முறையாக இருக்கும் என்று கூறினான் அவ்விதமே ஆதம் அலஹிசலாம் அவர்கள் அமரர்களை நோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாஹிகத்துல்லாஹ் என்றார் அதற்கு மறுமொழியாக அவர்களும் வ அலைக்கு முஸ்ஸலாம் என்று கூறி, அவரை வாழ்த்தி தங்களின் சலவாத்தை அழகுபடுத்தினர் அதன்பின் இறைவன் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு எல்லா பொருள்களின் பெயரையும் அவற்றின் பண்பு பயன் தன்மை தகுதி ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கு உலகத்தில் வழங்கப்பட இருக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளையும் கற்றுக் கொடுத்தான் நீரிலே வாழும் மீன்களின் மொழி விண்ணிலே பறக்கும் பறவைகளின் மொழி மண்ணிலே நெளியும் புழுக்களின் மொழி காட்டிலே வாழும் விலங்குகளின் மொழி ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் அவர்களின் சந்ததியிலேயே தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களுடன் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் வானவர் அவர்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் அறிவு அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் கலைகள் அத்தனையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் நாள் வரை நிகழும் மறுமை நிகழ்ச்சிகள் பற்றியும் கற்றுக் கொடுத்தான் தௌராத் இன்சில் சபூர் புர்கான் ஆகிய நான்கு மறைகளையும் கற்றுக் கொடுத்தான் இவை அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அமரர்களுக்கு வழங்கப்படாத தாமே சிந்தித்து செயலாற்றும் தனிப்பெரும் ஆற்றலையும் அவர்களுக்கு வழங்கினான் திடீரென விண்ணகம் முழுவதும் ஒரு குரல் முழங்கியது அது இறைவனுடைய குரல்தான் வானவர்களே ஆதம் சொற்பொழி வாற்றப் போகிறார் அனைவரும் ஒன்று கூடுங்கள் என்று அல்லாஹ் கூறினான் வானவர்கள் அணி அணியாக அவர்கள் முன் கூடினார்கள் இப்பொழுது அழகும் அறிவும் அமைந்த ஆனழகராக மிகுந்த அறிவுடையோராக ஆதம் அழகிசலாம் அவர்கள் மேடை மீது ஏறினார்கள் அவர்களை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் போல் இருந்தது அப்பொழுது அமரர்களின் உள்ளத்திலே ஓர் எண்ணம் ஒதித்தது இறைவன் இவரை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்த போதிலும் இவரை நம்மை விட மேலானவராகவா படைத்திருப்பான் நம்மை விடவா அவனுக்கு மிகவும் நெருக்கமுடையவராகவும் அவனுடைய அன்புக்கு மிகவும் உரியவராகவும் இருப்பார் ஒரு காலும் அவ்விதம் இருக்காது என்பதுதான் அது அதன் பின் அவர்கள் துணிச்சலை வரவழைத்து கொண்டு இவரை விட மேலான படைப்பை நீ படைத்ததுண்டா என்று வினைவினர் அதற்கு இறைவன் என்னுடைய திருக்கையால் படைக்கப்பட்ட படைப்பை விட என்னுடைய ஆகுக என்று சொல்லால் படைக்கப்பட்ட படைப்புகள் எவ்வாறு மேலானவையாக இருக்க இயலும் என்று பதிலுரைத்தான் மேடை மீது ஏறிய ஆதம் அழகிசலாம் அவர்கள் தன் முன் வீற்றிருந்த வானவர்களுக்கு சலாம் உரைத்தனர் அதற்கு அவர்களும் மறுமொழி பகிர்ந்தார்கள் அதன்பின் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி இறைவனை புகழ்ந்தனர் அதன்பின் விண்ணிலும் மண்ணிலும் அவற்றிற்கு இடையேயும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளைப் பற்றியும் அவர்கள் அமரர்களுக்கு அறிவித்தனர் அப்பொழுது இறைவன் அவர்களை நோக்கி ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதியாவதற்கான தகுதி இல்லை என்று கூறினீர்களே அவ்விதமாயின் சற்று முன் உங்களுக்கு ஆதம் கூறினாரே அவற்றின் பெயர்களை நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம் என்று மொழிந்தான் எதுவும் கூற இயலாது விழித்தார்கள் அமரர்கள் இறைவன் ஆதம் அழகிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே அவற்றின் பெயர்களை எல்லாம் நீர் கூறுக என்று கூறினான் அவர்கள் அவற்றை மனமொளவென்று மொழிந்தார்கள் மொழிந்து கொண்டே இருந்தார்கள் அதுமட்டுமல்லாது அவற்றின் தன்மை தகுதி பண்பு பயன் ஆகியவை பற்றியும் அவற்றின் முடிவு காலம் வரையுள்ள அவற்றின் வரலாறு பற்றியும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அதை கண்டு அமரர்களுக்கு ஏற்பட்ட வியப்பிற்கு அளவே இல்லை அப்பொழுது இறைவன் அமரர்களை நோக்கி விண்ணிலும் மண்ணிலும் உங்களுக்கு மறைந்திருப்பவற்றை நான் நிச்சயமாக நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா எனவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்துக்கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்று கூறினான் அது கேட்ட அமரர்கள் அதிர்ந்து போய்விட்டனர் தாங்கள் இறைவனை எதிர்த்து வாதாடிய தவறினை அவர்கள் இப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் இறைவனே நீ தூயவன் நீ கற்பித்ததுதான் எங்களுக்கு தெரியும் அதற்கு மேல் எங்களிடம் எதற்கும் அறிவு இல்லை நீயே அனைத்தையும் அறிந்தவன் என்று கூறி தங்களை மன்னித்தருள்மாறு வேண்டினர் இறைவனும் அவ்விதமே மன்னித்தான் சற்று அமைதி நிலவியது மீண்டும் அமரர்களின் உள்ளத்திலே தாங்கள் மேலானவர்களா ஆதம் மேலானவரா என்று ஐயம் துளிர்விட்டது இதனை உணர்ந்த அல்லாஹ் ஆதமே அமரர்களை விட மேலானவர் என்பதை மீண்டும் உணர்த்துவதற்காக ஆதம் அலஹிசலாம் அவர்களை நோக்கி ஆதமே எல்லா படைப்பினங்களும் என்னை பணிந்து வந்தன இப்பொழுது அவை உனக்கு பணியும் என்று கூறினான் அடுத்த கணம் அமரர்களே நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று இறை ஆணை பிறந்தது அவ்வளவுதான் அமரர்கள் அனைவரும் அணி அணியாக ஆதம் அலஹிசலாம் அவர்களின் திருமுன் சென்று அவர்களுக்கு பணிந்தார்கள் இதில் இப்லீஸ் மட்டும் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு பணியவில்லை இப்ளிீசோ ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வெளிக்கோலத்தை மட்டுமே கண்டு அவர்களின் உள்ளே அல்லாஹ்வின் ஆவி ஊதப்பட்டிருக்கின்றது என்பதை உணராமல் அவர்களை வெறும் களிமண்ணாகவே நினைத்தான் இப்லீஸ் இறை ஆணையை ஏற்று ஆதத்தின் முன் பணிந்து கிடந்த அமரர்கள் மெதுவாக தலையை தூக்கினர் இப்பொழுது இப்லீஸ் நின்று கொண்டு அமரர்களை பார்த்து இழிவாக சிரித்தான் இபிலிஸ் கூறுவதை கேட்ட அமரர்கள் இப்லீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தலையை மீண்டும் தரையிலே வைத்து ஆதத்தின் முன் பணிந்து இதற்கு ார்கள்ப்ரலும் அவருக்கு அடுத்து மீகா அவருக்கு அடுத்து இஸ்ராஃபிலும் அவருக்கு அடுத்து இஸ்ராயிலும் பணிந்ததை பணிந்ததைக் கண்ட இறைவன் பெருமகிழ்ச்சியுற்று ஜிப்ரேலே உம்மை இன்று முதல் நபிமார்களுக்கு என் செய்தியை எடுத்துச் செல்லும் புனித தூதுவராக நியமித்தேன் என்று கூறினான் அதன் பின் மீகா இலை நோக்கி மிக்கா இலே இன்று முதல் இரணத்தின் சாவி உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கூறினான் பின்னர் இஸ்ராஃபீலை நோக்கி இஸ்ராஃபீலே உலக முடிவு நாளின் போது சூர் ஊதும் பொறுப்பை உம்மிடம் குடிக்கிறேன் என்று மொழிந்தான் இறுதியாக இஸ்ராயிலை பார்த்து இஸ்ராயிலே நண்பர்களை நண்பர்களோடு சேர்க்கும் பொறுப்பை உம்மிடம் ஒப்படைத்தேன் என்று சொன்னான் அதன்பின் இறைவன் இப்லீஸை நோக்கி என் ஆணையை மீறி என் கையால் நான் படைத்ததற்கு நீ பணியாமல் இருந்த காரணம் என்ன நீ உன்னை மிக பெரியவனாக மதித்து கொண்டாயா அல்லது நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாத உயர்ந்த பதவியுடையவனாகிவிட்டாயா என்று வினைவினான் அதற்கு இப்ளிஸ் நான் அவரினும் மேலானவன் நீ என்னை நெருப்பினால் அல்லவா படைத்தாய் அவரை மண்ணினால் தானே படைத்துள்ளாய் மேலும் நான் உன்னை பணிகின்றேன் உன்னை பணியும் நான் வேறொருவருக்கு ஏன் பணிய வேண்டும் உன்னை தவிர வேறு எவருக்கும் என் தலை ஒருபோதும் பணியாது என்று இருமாப்புடன் பதிலுரைத்தான் இதை கேட்ட அல்லாஹ் நீ இங்கிருந்து இழிந்துவிடு இங்கிருந்து கொண்டு நீ பெருமையடிக்க உனக்கு உரிமை இல்லை எனவே வெளியேறு நிச்சயமாக நீ தாழ்வுற்றவனாய் ஆகிவிட்டாய் நீ தாழ்ந்தவனே என்று வேறில்லை யுகம் முடியும் வரை என்னுடைய சாபம் உன் மீது நிச்சயம் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் கூறினான் இபுலிஸ் அல்லாஹுவை நோக்கி நீ தானே நான் செய்தேன் அதற்காக நீ ஏன் என்னை முனிந்தாய் என்று வினைவினான் அப்பொழுது அல்லாஹ் உன்னை ஆதத்திற்கு பணியுமாறு நான் கூற நீ என் ஆணைக்கு மாறு செய்தது உன் மீது குற்றமல்லவா எனவேதான் நான் உன்னை முனிந்தேன் என்று அல்லாஹ் கூறினான் இபிலிஸ் யாது பதில் கூறுவதென அறியாது வாயடைத்து நின்று கொண்டிருந்தான் அதன் அவன் மீண்டும் துணிச்சலை வரவழைத்துக்கொண்டு நீ என்னை தண்டித்த போதிலும் என் மீது உன் கவனம் இருக்குமல்லவா என்று வினைவினான் ஆம் என்றான் இறைவன் அவ்விதமாயின் எனக்கென்ன கவலை நீ விரும்பிய வண்ணம் செய் உன் கவனம் மட்டும் என் மீது இருக்கும் பொழுது உன்னுடைய தண்டனையின் கடுமையே எனக்கு தெரியாமல் போய்விடும் என்று இப்லீஸ் கூறினான் இதன் பின் இப்லீஸ் தன்னையே தான் நோக்கி முதலில் நான் ஒரு வானவராக இருந்தேன் அப்பொழுது நான் மனமாற இறைவனை வாழ்த்தி வணங்கி கொண்டிருந்தேன் அதனை நான் இப்பொழுது மறந்துவிட முடியுமா இறைவனோ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் சினம் தற்காலிகமாகத்தான் இருக்கும் நிரந்தரமானது அல்ல ஆனால் அவனுடைய அருளும் அன்பும் நித்தியமானவை நிரந்தரமானவை அல்லாஹ்வின் மீதுள்ள அதிக பற்றினால்தான் நான் ஆதம் அழகிசலாம் அவர்களுக்கு அடிப்பணியவில்லை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நான் அடிப்பணுவேன் என்ற கர்வத்தோடு இருந்தேன் இவ்வாறு ஷைத்தான் கூறினான் அப்போது அல்லாஹ்வின் முனிவின் காரணமாக இப்லீஸின் முகம் வானவர்களின் முகம் போன்றில்லாமல் வேறுபட்டது அவன் அல்லாஹ்வால் முனியப்பட்டவன் என்பதனை வானவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவனுடைய கண்கள் அவனுடைய மார்புக்கு வந்துவிட்டன அப்பொழுது இப்லீஸ் இறைவன் நோக்கி இறைவனே நீ ஆதத்தின் பொருட்டு என்னை முனிந்து விட்டாய் என்று கூறினான் அதை கேட்ட இறைவன் என் முனிவிற்கு ஆளானவனே விதிப்பலகையை பார் என்று கூறினான் அந்த விதிப்பலகையை ஏறிட்டு பார்த்தான் இப்லீஸ் அதிலே எந்த ஓர் அடிமை இறைக்கட்டளைக்கு மாறு செய்கின்றானோ அவன் இறை தண்டனைக்கு ஆளாவான் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அதை கண்டதும் நான் நாணிகோ நீ நிராசையுற்றான் எனினும் மனதை தேற்றிக் கொண்டு ஆதத்தின் வழி தோன்றல்களையும் தன்னை போன்று இறைமுனிவுக்கு ஆளானவர்களையும் தன் போன்று ஆக்கிவிடலாம் என்று எண்ணி நீ ஆதத்தையும் ஆதத்தின் தோன்றல்களையும் மறுமையில் உயிர்ப்பிக்கும் வரை எனக்கு உயிர் நீக்கா வரமாவது அருள் என்று இறைஞ்சினான் அதற்கு இறைவன் அவ்விதமே ஆகுக என்று மறுமொழி பகிர்ந்தான்